தம்பி ஒரே விஷயம் நான் சொல்கிறேன், நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஒரே விஷயம், நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது. இன்றைக்கி டீச்சர் வந்து மயங்கி கிடந்து கிட்டத்தட்ட 5வது 6வது நாளாக போராடிட்டு இருக்காங்க. அதை பற்றி யாரும் பேசுறது கிடையாது இல்லையா. 13 பேர் ஹாஸ்பிட்டலிஸ்ட்டு அதுக்கப்புறம் மயங்கி விழுந்து அவங்களோட கோரிக்கைகளுக்காக நிறைவேற்றுறாங்க. டெங்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஊரெல்லாம் காய்ச்சல், வீடு வீடு காய்ச்சல். கிட்டத்தட்ட இந்த 10 மாதத்தில் வந்து 4000 பேருக்கு மேலே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பாதிக்கப்பட்டு ஒரு 4-5 பேர் இன்றைக்கி இறந்துருக்காங்க. இன்றைக்கி என் கார்ப்பரேஷன் கமிஷனரே இன்றைக்கி வந்து வீட்டு விட்டு வெளியில் ஒரு பாவம் டெங்கால் இன்றைக்கி பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதை பற்றி எதுவும் பேசாதீங்க நீங்கள், புரியுதுங்களா. அதனால் ஒரே விஷயம் சொல்ல, சட்ட ஒழுங்கு ஒரு சந்தி சிரிக்க நிலைமை இருக்குது. ஒரு சென்னப்பொரட்டூர் மணலி அதே போல் அந்த சென்னப்ப சமுத்திரம் ஈரோடு மாவட்டம் பேரூராட்சி கவுன்சிலர் அவங்கள வந்து ஒரு திமுக கவுன்சிலருக்கு பாதுகாப்பு இல்லை. அவங்கள வந்து நகைக்காக வெட்டி கொல்லப்பட்டு ஒரு பிரேதம் வந்து காட்டில் கிடக்குது. அது இருக்குது இன்றைக்கி அரசு ஊழியர் ஆசிரியர்கள் அப்புறம் வந்து தமிழ்நாடே போராட்ட களமாக மாறிட்டுருக்கு. விலைவாசி ஒரு பக்கம் ஏறிட்டுருக்கு. அதை கட்டுப்படுத்துறது எந்த நடவடிக்கை இல்லை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பல வகையில் பார்த்தா இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கி பல்வேறு பிரச்சனைகளுக்கு வந்து மக்கள் வந்து இன்றைக்கி கஷ்டப்படுற நிலையில் அதெல்லாம் வந்து நம்ம பத்திரிகையாளர்கள் வந்து பிரச்சனை இல்லை, இந்த கேள்வி தான் பிரச்சனை. அதனால் எல்லாத்துக்கும் வந்து ஃபுல் ஸ்டாப் வந்து நேற்று தினம் பொதுச் செயலாளர் வந்து தெளிவாக வச்சுருக்காரு. அதோட முடிச்சிங்க, ஓகே, அதோட முடிச்சிங்க, பார்த்து அது பார்த்துக்கலாம். செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மற்றும் 21:00 நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.